மகரந்த சேர்க்கையின் மூலம் பசுமையை பரப்பும் முக்கிய உயிரினமான பட்டாம்பூச்சிகளை பாதுகாக்க குளக்கரையில் இயற்கையான பட்டாம்பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. கோவையை அடுத்த வெள்ளலூர் குளத்தினை தூர்வாரி நீர்வழிப்பாதைகளை சீரமைக்கும் பணிகள் கடந்த 2017 தொடங்கப்பட்டன. கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு பல்வேறு தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் நொயலாற்றங்குறையில் உள்ள குளங்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழையால் 90 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வெள்ளலூர் குளம் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. குளக்கரையில் 103 வகையான பட்டாம்பூச்சிகள் வாழ்வதை கண்டறிந்த கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் அதற்காக இயற்கை பூங்கா ஒன்றை அமைக்க திட்டமிட்டனர். 200 வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு அங்கு வாழக்கூடிய பட்டாம்பூச்சி இனங்களை பெருக்குவதற்கு திட்டமிடப்பட்டது. குளக்கரையில் பல்லுயிர் சூழலை மேம்படுத்தவும் பட்டாம்பூச்சி இனங்களை பாதுகாக்கவும் இயற்கையான சூழலில் அமைக்கப்பட்ட பட்டாம்பூச்சி பூங்கா இன்று திறக்கப்பட்டது. கோவை மண்டல வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியன் இதனை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் காட்சிக்கு திறந்து வைத்தார். அந்த பட்டர்ஃப்ளை பார்க் இன்றைக்கி தான் இன்னோக்ரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸு, ஃப்ளவர்ஸு, நிறைய ஈகோசிஸ்டம்மை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. பட்டாம்பூச்சி எல்லாமே வகை வகையாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் விளையாடும்போது ஒரு சில பட்டாம்பூச்சிகள் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு தான் இவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி நான் நிறையா பூக்களும் இங்கே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பூங்காவில் பட்டாம்பூச்சிகளின் இனம் குறித்தும் பட்டாம்பூச்சிகளின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கும் வகையில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கும் என்பார்கள். அதேபோல் பசுமையான இந்த பட்டாம்பூச்சி பூங்காவில் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறப்பதை பார்த்தால் நம் உள்ளங்களிலும் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கிறது. எப்பயும் போல் பார்க் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆனால் உள்ளே வந்து ஒரு ஒரு செடியிலையும் குட்டி குட்டி பட்டாம்பூச்சி நிறையா வகையாக பார்த்தோம். குட்டிலேருந்து பெரிய பட்டாம்பூச்சி கலர்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க 103 வகையான பட்டாம்பூச்சி இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த பட்டாம்பூச்சிக்கு என்னென்ன பட்டாம்பூச்சி எந்தெந்த செடியில் உட்காரும், எதுக்காக எந்தெந்த செடி தேடி வருது, அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி நல்லா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணாமல் தான் சொன்னாங்க. ஸோ ஒரு ஒரு செடி பார்க்கும்போது ஒரு ஒரு நறுமணம் வருது. ஸோ அந்தந்த செடியில் ஒரு ஒரு பட்டாம்பூச்சி வந்து பார்த்தோம். பின்பு இந்த குளத்துக்கு தண்ணீர் வந்துச்சு. அதன் பின்பு இந்த குளத்தில் மியாவுக்கு மெத்தலை மரம் வச்சோம். இருக்கிறத ஒரு 10,000 எண்ணிக்கையில் மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. அதனால் இங்கே வந்து ஒரு பட்டாம்பூச்சிகள் நட்டது இங்கே வந்து சேர்ந்திருக்கு. இங்கே 103 வகையான பட்டாம்பூச்சிகளை வந்து இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இங்கே ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா உருவாக்கி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சூழலை பற்றியும் பட்டாம்பூச்சி பற்றியும் ஒரு கட்டல் மையமாக இது இருக்கணும்னு முடிவெடுத்து தனியார் நிறுவனத்தோட பங்களிப்போட அரசுகளோட அனுமதியோடு இங்கே ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா உருவாக்கியிருக்கு.